பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். தினம் ஒரு தகவல் என்பது போல உதயநிதி பற்றி தினமும் ஏதாவது செய்தி வெளியிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என திமுக மேலிடம் கட்டளை இட்டிருக்கிறதோ என்னவோ. உதயநிதி குறித்து தினமும் ஏதாவது ஒரு செய்தியை வெளியிட்டு பரபரப்பை கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக முன்கள பணியாளர்கள். இப்படித்தான் சமீபத்தில் தனது சட்டமன்ற தொகுதியான சேப்பாக்கத்தில் உள்ள பெண்கள் கழிவறையை ஆய்வு செய்தார் உதயநிதி. உடனே இதனை ஆகா ஓகோவன புகழ்ந்து செய்தி வெளியிட்டு விசுவாசத்தை காட்டின தமிழக ஊடகங்கள். இதுவே மாற்று கட்சியினர் யாராவது இப்படி செய்திருந்தால் பெண்கள் கழிப்பறையை எட்டி பார்த்து விட்டான் என கிளப்பிவிட்டு நாரடித்திருப்பார்கள். நாட்டின் இளவரசரை பற்றி அப்படி பேச முடியுமா? இதற்கிடையில் சேப்பாக்கம் பெண்கள் கழிப்பறை சரியில்லைன்னு சொன்னோம். கக்கூசுக்குள்ள போய் அவரே பார்த்து சரி பண்ண சொல்லிட்டாரு. குப்பை அள்ளும் வேலை தொடங்கியாச்சு. சினிமாவில ஹீரோவா பார்த்தது போல இருந்துச்சு. முதலமைச்சர் மகனை பார்க்க ஆச்சரியமாயிருக்கு. அசத்துங்க உதய் என்று புள்ளகாங்கிதம் அடைந்திருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சுந்தரவள்ளி. ஆனால் 1977 இன்று வரை சேப்பாக்கம் தொகுதியில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர்களுமே எம்எல்ஏவாக இருக்கிறார்கள். அதில் ஒருவர் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி. இந்த வரலாற்றை எல்லாம் ஆம்னி பேருந்துகளில் எழுதி வைத்திருந்தால் பலரும் தெரிந்து கொள்ள வசதியாக இருந்திருக்கும். அதை செய்யாதது தமிழக அரசின் தவறுதான். ஆக திமுகவின் முன்னாள் சேப்பாக்கம் எம்எல்ஏக்கள் கழிவறை கழுவக்கூட லாயக்கற்றவர்கள். ஆனால் உதயநிதி மட்டுமே கழிவறையை சுத்தமாக வைத்திருக்க தகுதியானவர் என்பது தெரிகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே கொரோனா தொற்றால் தமிழகம் நாறிக்கொண்டிருக்க மூன்றாவது அலை வேறு வரும் என தகவல்கள் வந்துள்ளன. இரண்டாம் அலைக்கு இந்த பாடு என்றால் மூன்றாம் அலைக்கு தமிழக திமுக அரசு என்ன செய்யும்? இதோ திமுகவின் தயாநிதி மாறன் எம்பி சொல்வதை கேளுங்கள். திரு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் நானும் எல்லாம் சென்று இடுகாட்டுகளை பார்த்து அங்கிருக்க உட்கட்டு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்று கூறினோம். அதற்கு ஆணையர் அவர்கள் அனைத்து இடுகாடுகளில் இருக்கின்ற வசதி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் இடுகாடுகளிலே பிரேதங்கள் எரிக்கப்பட்டு வருகின்றன. அந்த அவ்வளவு நிலையில் நாம் தள்ளப்பட்டுள்ளோம். அதில் அனைத்தையுமே கேஸ் இடுகாடுகளாக மாற்ற வேண்டும் கோரிக்கை வைத்தோம். அதை உடனடியாக செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் முடிந்தவரைக்கும் இறந்தவர்களுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு சரியான மரியாதை அனுப்புகின்ற நிலையிலே நாம் முதல்வர் செயல்படுகிறார்.